வணக்கம் ஃபெலிக்ஸை வந்து டெல்லியில் கைது பண்ணி அப்படியே வந்து சில ட்ரெயினில் கூப்பிட்டு வந்து சென்னையிலேருந்து வேன் மூலமாக திருச்சி கூப்பிட்டு வந்தாங்க அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் ஆச்சு ஃபெலிக்ஸை காணாம் அப்படின்னு சொல்லி அவங்க மனைவி வந்து திருச்சியில் போய் தங்கிட்டாங்க திருச்சியில் தங்கிட்டு எப்படியாவது என் கணவரை மீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பி வரு போய் ஒரு புகார் கொடுக்குறாங்க அந்த புகாரில் ஃபெலிக்ஸ் என் கணவரை வந்து கைது பண்ணிட்டீங்க கைது பண்ண பிறகு நீதிமன்றத்தில் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே ஆஜர்படுத்தணும் அப்படி ஆஜர்படுத்தாமல் இருக்கிறீங்க எந்த விதமான தகவலும் எனக்கு வந்து சொல்லவே இல்லை மிஸ்டர் வீரமணி அப்படிங்கிறவர் பேசிகிட்டு இருந்தார் அவருடைய செல்போனும் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது சவுக்கு சங்கருக்கு நடந்தது போல் ஏன் கணவருக்கு ஏதாவது அடிதடி ஏதாவது கை காலோ உடச்சுடுங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஒரு புகாரை கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஃபெலிக்ஸை பிடிக்க போன டீமில் இருந்த காவல் ஆய்வாளர் வீரமணி அப்படிங்கிறவர் வந்து திரும்பவும் வந்து ஃபெலிக்ஸோட மனைவிக்கு வந்து ஃபோன் மூலமாக பேசுகிறாரு இல்லை ஃபெலிக்ஸ் நல்லா தான் இருக்கிறாரு ஒன்றுமே பிரச்சனை கிடையாது நாங்கள் திருச்சிக்கு தான் வந்துட்டுக்கோம் வந்துடுவோம் சாயந்தரம் வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடுறாங்க அப்புறமா பார்த்திங்கன்னா கரெக்டாக சாயந்தரம் வந்து சைபர் கிரைம் போலீஸுக்கு வந்து அந்த வேன் வந்து நுழையுது நுழைஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா அதுலேருந்து ஃபெலிக்ஸ் வந்து இறங்குறாரு ஃபெலிக்ஸ் இறங்கும் போது பார்த்திங்கன்னா பெண் காவலர்கள் அதிக அளவில் குமிஞ்சிட்டாங்க இது சவுக்கு சங்கருக்கு ஆண் காவலராக இருப்பறாங்க ஃபெலிக்ஸுக்கு பெண் காவலராக வந்து இறக்கி விட்ருக்காங்க ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போதுரா அப்படிங்கிற மாதிரி இருந்தது அதே போல் தான் சம்பவமும் பின்னாடி நடந்துச்சு அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இறங்கும் போதே பார்த்திங்கன்னா ஃபெலிக்ஸ் வந்து ரொம்ப தாங்கி தாங்கி நடந்தார் சரி வரும்போது எங்கேயோ ரூமை போட்டு தங்க வச்சு ஃபெலிக்ஸை வெளி வெளுன்னு வெளு தெரிஞ்சுட்டாங்க போல இருக்குதே அப்படிங்கிற மாதிரி ஒரு தோணம் எல்லாத்துக்குமே இருந்தது ஆனால் அப்படி எந்த விதமான சம்பவம் நடக்கலை அப்படின்னு ஃபெலிக்ஸே சொல்லிட்டார் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோ ஒரு நாள் ஃபுல்லாக வந்து ட்ரெயினில் உட்கார வச்சு கூட்டிகிட்டு வந்தாங்க அப்புறமா உடனே வந்து ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வேனில் ஏற்றிட்டாங்க வேனில் ஏற்றி அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்ததினால எனக்கு காலெல்லாம் மறத்து போச்சு கால் நீட்டி ஒரு கம்ஃபர்டபுளாக உட்கார முடியாத ஒரு சூழ்நிலையில் வந்ததினால கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது மற்றபடி ஒன்றுமே இல்லை போலீஸ் வந்து என்னுடைய நண்பர்கள் மாதிரி தோழர்கள் மாதிரி ரொம்ப க்ளோஸாக வந்து பழகிட்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் தரப்பில் வந்து ஒரு காரணத்தின்னு சொல்லிட்டார் சரி போலீஸ் அடிக்கலாம் அப்படின்னோடனே அவங்க மனைவிக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடுச்சி சரி இப்போ வந்து மகிழா நீதிமன்றத்தில் கொண்டு போய் ஆஜர்படுத்தணும் விசாரணை பண்ணாங்க சைபர் கிரைம் போலீஸில் விசாரணை பண்ணாங்க எதுக்காக விசாரணை பண்ணாங்க அப்படின்னா முசிறி டிஎஸ்பி வந்து யாஸ்மின் அவங்க வந்து ஒரு புகார் கொடுத்துருக்குறாங்க அந்த புகாரில் வந்து சவுக்கு சங்கர் அப்படி பேசுகிறாரு அப்படின்னா ரெட் பிக்ஸோட நிர்வாகி நிர்வாகத்தை பண்ணுற ஒரு எடிட்டர் அப்படிங்கிற முறையில் இருக்கிற ஒரு யாருன்னு கேட்டிங்கன்னா ஃபெலிக்ஸ் தான் ஃபெலிக்ஸ் என்ன செஞ்சுருக்கணும் அப்படி பேசுகிறாரு அப்படின்னா அதை தட்டி கேட்டுக்கணும் இல்லை அதை வந்து எடிட் பண்ணி அதை போட்டிருக்கக்கூடாது ஆனால் இது எல்லாமே பண்ணது ஃபெலிக்ஸ் தான் ஃபெலிக்ஸ் பண்ணனால தான் எங்களுக்கு மன உளைச்சல் அதிகமாக இருந்தது ஃபெலிக்ஸ் வந்து அந்த விஷயங்களை கட் பண்ணியிருந்தாரு அப்படின்னா எங்களுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சுருக்காது எங்களுக்கும் அந்த மன உளைச்சல் ஏற்பட்டிருக்காது அப்படின்னு சொல்லி அவங்க புகார் கொடுத்துருந்தாங்க அந்த புகாரின் அடிப்படையில் தான் என்ன செஞ்சாங்க நேராக கொண்டாந்து சைபர் கிரைம் போலீஸார் விசாரணை பண்ணாங்க விசாரணை பண்ணிட்டு நீதிபதி மகிழா நீதிபதியில் வந்து இன்சார்ஜாக இருக்கிற ஜெயபிரப்பா அப்படிங்கிறவங்கள்ட்ட கொண்டு போய் நிறுத்துகிறாங்க நிறுத்தும் போது பார்த்திங்கன்னா அங்கே தான் ஒரு பிரச்சனை ஒரு பஞ்சாயத்து ஒன்று ஸ்டார்ட் ஆயிடுது ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கே வந்து கோவையில் வந்து சவுக்கு சங்கரை கைது பண்ணும்போது அவருக்கு வந்து ஏ ஒன் அக்யூவிஸ்டு ஏ டூ அக்யூஸ்ட்டாக வந்து இவரை பெலிக்ஸை போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதனால் வந்து இங்கே வந்து அரஸ்ட் பண்ண முடியாது சாட்சியாக வந்து அவர் அங்கே போட்டிருக்குறாங்க அப்படிங்கும்போது இங்கே வந்து அவரை அரெஸ்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்படின்னா எப்படி அரெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு நீதிபதி கேட்கும்போது நான் அந்த வீடியோவையும் பார்த்துட்டு வந்துடுறேன் சவுக்கு சங்கரும் இவரும் என்ன பேசினாங்க அப்படிங்கிற அந்த வீடியோவையும் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி போயிட்டாங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க போயிட்டாங்க அந்த வீடியோ பார்க்குறதுக்கும் இதில் மாதிரி கோயம்புத்தூரில் வந்து இவர் வந்து ஒரு சாட்சியாக போட்டிருக்காங்களா சவுக்கு சங்கருக்கு அப்படிங்கிறத விசாரிச்சு அங்கே சாட்சியாக போட்டிருந்தா இங்கே வந்து அவருக்கு வந்து ரிமாண்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகி போச்சு அங்கே ஒரு பதட்டம் ஆயிடுச்சு எப்படி இருந்தாலுமே வந்து ஃபெலிக்ஸை வந்து ரிமாண்ட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு காவல்துறை வந்துருச்சு நீதிபதிக்கு வந்து அது உள்ள ஒரு குழப்பம் வந்துருச்சு சரி அவங்க என்ன செஞ்சாங்க நேரடியாக கோயம்புத்தூர் போலீஸ் எல்லாம் பேசி பார்த்தா என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா போட்டிருக்காங்க சாட்சியில் போட்டிருக்கிறாங்க ஆனால் ஃபெலிக்ஸ் பேரை போடலை ரெட்ஃபிக்ஸோட நிர்வாகை அப்படிங்கிற மாதிரி தான் போட்டிருக்காங்க அப்படின்னா நிர்வாகிங்கிற பேரில் யார் வேணாலும் வந்து சேர்த்துக்கலாம் சேர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிருச்சு காவல்துறைக்கு தெரியாதா இது மாதிரிலாம் ஒரு பிரச்சனை பின்னாடி வரும் ஃபெலிக்ஸையும் கைது பண்ணணுங்கிற முடிவு ஏற்கனவே எடுத்த முடிவு தான் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஃபெலிக்ஸை கைது பண்ணும்போது இதுபோல் ஒரு பிரச்சனை வரும் அப்படிங்கும்போது ரெட்ஃபிக்ஸோட நிர்வாகி அப்படின்னு தான் போட்டிருக்கிறாங்க அதனால வந்து இங்கே ஃபெலிக்ஸை ரிமாண்ட் பண்ணுறதுல எந்த விதமான பிரச்சனையும் இல்லை முதல்ல வந்து அந்த பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு ஓகே அப்புறமா நீதிபதிகள் வந்து அந்த வீடியோவை பார்க்குறாங்க ரெட்ஃபிலிக்ஸோட ஜெரால்டும் ஃபெலிக்ஸ் ஜெரால்டும் சவுகு சங்கரும் பேசுகிற அந்த இதெல்லாம் கேட்குறாங்க கேட்டுட்டு அவங்க வந்து என்னங்க பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நீதிபதிகள் யோசிக்கும்போது ஃபெலிக்ஸை கூட்டிகிட்டு போனாங்கள்ல பெண் போலீஸார்கள் அவ்வளோ பெண் போலீஸார்கள் எதுக்குப்பா போட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு டவுட் எல்லாத்துக்கும் வந்துச்சுல்ல அவங்க எல்லாமே நீதிபதி முன்னாடி வந்து கதறிட்டாங்க மா இதே போல் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப தொந்தரவு பண்ணுறாங்க நாங்கள் எவ்வளோ மன உளைச்சலில் இருக்கிறோம் எவ்வளோ வயத்தறிச்சல் வீட்டு குடும்ப பிரச்சனை எல்லாத்தையும் தாண்டி நாங்கள் வந்து இங்கே வந்து இவ்வளோ வேலை பார்க்குறோம் வேலை போல அதிகமாக இருக்குது இது போல் வீடியோ போட்டு மன உளைச்சலும் அதிகப்படுத்துகிறாங்க எங்களால் தாங்க முடியலமா கண்டிப்பாக இதுக்கு ஒரு தீர்வு கொடுத்தே ஆகணுமான்னு சொல்லி நீதிபதியை வந்து அவங்க தரப்பு நியாயங்களை எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க சொன்ன பிறகு நீதிபதினால ஒன்றுமே செய்ய முடியல போட்டாங்க பேரண்ட்டு போட்டாங்க பதினஞ்சு நாள் சிறை ஜெ சிறைக்கு போட்டோன்னே வேறு வழியே இல்லை இது எதிர்பார்த்தது தானே அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு கொண்டு போய் அவரை கொண்டு போய் சிறையில் திருச்சி சிறையில் அடைச்சிட்டாங்க பதினஞ்சு நாள் ரிமாண்டு ஜெ ஃபெலிக்ஸ் எறல்டு இதுக்கு இடையில் பார்த்திங்கன்னா அவருடைய வழக்கறிஞர் எவ்வளவோ போராடி பார்த்தார் ஒன்றுமே முடியல ஏன்னா பெண் போலீஸார்கள் வந்து அவங்க தரப்பு நியாயத்தை சொல்லணுங்கிறதுக்காக காவல்துறை வந்து ஃபெலிக்ஸை இறக்கி கூட்டிகிட்டு போகும்போதே அவ்வளவு பெண் காதல் காவலர்களை வந்து கூட அனுப்பிச்சிருக்காங்க பாதுகாப்புக்கு இது என்னடா இது ஆச்சரியமாக இருந்தது அப்போ எல்லாத்துக்கும் பார்க்கும்போது அதையும் போலீஸ் திட்டம் போட்டு தான் இந்த விஷயத்த பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுது ரெண்டாவது பார்த்திங்கன்னா காவல்துறை நினைச்ச மாதிரியே ஃபெலிக்ஸையும் போட்டாங்க இப்போ வந்து நிறைய பேர் வந்து அவருடைய வழக்கறிஞர் மகேந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வழக்கறிஞர்கிட்ட நிறைய பேர் கேட்கும்போது சவுக்கு சங்கர் போல் இவருக்கும் வந்து குண்டாசு போட்டுருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விலாம் கேட்டாங்க தெரியலங்க காவல்துறை என்ன பண்ண போகிறேன்னு தெரியல ஆனால் வந்து நீதிபதிகிட்ட பேசும்போது பெண் காவலர்கள் வந்து நிறையா வந்து புலம்பிட்டாங்க அவங்களுடைய ஆதங்கத்தை எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க நாங்கள் வந்து ஜாமீனுக்கு ட்ரை பண்ணுறோம் ஜாமீன் கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறோம் ஜாமீன் கிடைச்சா சரி பார்க்கலாம் நாங்கள் ஜாமீனுக்கும் அப்ளை பண்ணியிருக்கோம் ஜாமீன் கிடைச்சதுன்னா ஓகே இல்லை அப்படின்னா வேறு வழி கிடையாது காவல்துறை என்ன செய்தோ அதுக்கு நாங்கள் எதிர்கொள்ள வேண்டும் நீதிமன்றத்தில் தான் வந்து இதோடய நியாயத்தை கேட்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனால் நீதிபதிகள் வந்து இந்த வீடியோவை பார்த்துட்டாங்க வீடியோவை பார்த்துட்டு அவங்க வந்து இவ்வளோ பிரச்சனை ஓடுது இவ்வளோ அவதூறாக பேசியிருக்காங்க ஃபெலிக்ஸ் வந்து அதை கட் பண்ணியிருக்கலாம் எடிட் பண்ணி கண்டிப்பாக அந்த விஷயத்த வெளியே தெரியாமல் பண்ணியிருக்க முடியும் அப்படியே சவுக்கு சங்கர் பேசியிருந்தாலும் ஒரு நியாயமாக பேசியிருக்கணும் அதை தப்பாக பேசுகிறாருன்னு ஃபெலிக்ஸுக்கு தெரிஞ்ச பிறகும் அதை ஆதரிக்கிற மாதிரி அவர் ராமாந்தோழர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசுனது அப்படியே கொண்டு போனது அந்த வாக்குவாதத்தை கொஞ்சம் நீளமாக கொண்டு போகிறதுக்காக முயற்சி பண்ண அந்த விஷயங்கள்லாம் இருக்குல்ல அது நீதிபதிகளுக்கே தெரிஞ்சிருக்கு நீதிபதிக்கே தெரிஞ்சிருக்கு இது வந்து தப்பு இப்படியெல்லாம் பேசுகிறது தப்பு இதெல்லாம் பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்து இதுக்கு வந்து தண்டனை கொடுத்துட்டாங்க இதுவுமே வந்து குண்டாஸ் போடுவாங்களா அப்படிங்கிறது வந்து தெரியும் ஏன்னு வந்து வச்சிங்கன்னா இன்னுமே வழக்குகள் வந்து ஏற்கனவே இப்போ ஒரு டிஎஸ்பி மட்டும்தான் புகார் கொடுத்துருக்காங்க முசிறி டிஎஸ்பி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னமும் புகார் கொடுக்குறதுக்கு ஃபெலிக்ஸ் மேலே புகார் கொடுக்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படி வாய்ப்புகள் தொடர்ந்து வந்து ஃபெலிக்ஸ் மேலே எல்லா மாவட்டங்களையும் புகார் கொடுக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா சவுக்கு சங்கருக்கு எப்படி குண்டாஸ் அதே போல் ஃபெலிக்ஸுக்கும் குண்டாஸ் உழுகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது ஆனால் அவங்க வழக்கறிஞர் மகேந்திரன் வந்து இப்போ வந்து ரொம்ப மும்முரமாக செயல்படுறாரு ஜாமீன் பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க மனைவி வந்து ரொம்ப க என் வீட்டுக்கார் வந்து கொஞ்சம் நியாயமானவர் நல்லவர் அவர் வந்து இந்த மாதிரி விஷயங்களில் வந்து இப்போ துணை போக மாட்டார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பார்க்கலாம் சவுக்கு சங்கரை பற்றி ஃபெலிக்ஸை கூப்பிட்டு வரும்போது நிறைய விஷயங்களை விசாரிச்சிருக்காங்க இவரும் வந்து அசால்ட்டாக சொல்லியிருக்காரு ஆனால் அதில் சொன்னதில் நிறைய விஷயங்கள் வந்து ஃபெலிக்ஸும் சவுக்கு சங்கரும் சேர்ந்து நிறைய சம்பாரிச்சுருக்குறாங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நன்றி வணக்கம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க